ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாக்கிங் டாக்ஸ். இன்றைக்கி வீடியோவில் இந்த உலகத்தில் இளைஞர்களை கடுமையான அச்சுறுத்தலுக்கு அடிமையாக்கி வச்சிருக்கிற இந்த புகைப்பழக்கம் ஒரு காலத்தில் மருத்துவகுணம் நிறைந்த பழக்கமாக கருதப்பட்டது. அப்புறம் எப்படி இது நம்ம உடம்புக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு பொருளாக மாறுச்சுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புகையில் இன்றைக்கோ நேற்றுக்கோ வந்த பொருள் இல்லை. அமெரிக்காவில் ஐரோப்பியர்கள் புகுந்த காலத்திலேயே தென்னாப்பிரிக்க பழங்குடிகளால் புகையில் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. மெக்சிகோவில் மாயான இனத்தை சேர்ந்தவங்களால் செதுக்கப்பட்ட சிற்பங்களும் கல்வெட்டுகளும் நிறைய கிடைச்சிது. அதில் புகையிலை பயன்படுத்துறதை பற்றி நிறைய குறிப்புகளும் இருந்திருக்கு. இந்த கல்வெட்டுகள் எல்லாமே 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததுன்னு கணக்கிடப்பட்டிருக்கு. இந்த புகையிலையை வாயில் போட்டு மெல்றது, சிகரெட் மாதிரி சுருட்டி அடிக்கிறதும், உடம்புல பூசிக்கிறதுனு பல வழிகளில் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. தலைவலி, நோய் எதிர்ப்பு சக்தி உருவாக்குறது, ஞாபக மருதி போன்ற நிறைய விஷயத்துக்கு புகையிலை மருந்தாக பயன்படுத்தி வந்திருக்காங்க. 1492 அமெரிக்காவை கண்டுபிடிச்ச கொலம்பஸ் தான் முதல் முதல்ல புகையிலை செடியை ஐரோப்பிய கண்டத்துக்கு கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் தான் இது உலகத்தோட மற்ற பகுதிகளுக்கு பரவ ஆரம்பிச்சது. இந்தியாவில் 17ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்தில் அக்பர் ஆட்சி காலத்தில் தான் போர்ச்சுகலால் இந்தியாவுக்கு புகையிலை கொண்டு வரப்பட்டது. முதல் முதல்ல இந்தியாவில் கர்நாடகாவில் இருக்கிற விஜயபுராவிலையும் கொல்கண்டா பகுதியில் 1618 குறைஞ்ச அளவில் புகையிலை பயிரிடப்பட்டிருக்கு. 1664 1666 வரைக்கும் இங்கிலாந்தில் பிளேக் நோய் பரவியப்போ புகையிலை மருந்தாக பயன்படுத்தப்பட்டதாகவும் அது நல்ல முன்னேற்றத்தை தந்ததாகவும் அன்னைக்கு இருந்த டாக்டர்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிளேக் நோய் தாக்காமல் இருக்க புகைப்பிடிங்கன்னு அந்த சமயத்தில் எல்லா மக்களுக்கும் அறிவுறுத்தினாங்க. 19ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் மதுரை, திருச்சி, நெல்லை போன்ற பகுதியில் புகையிலை ரொம்பவே சிறப்பாக பயிரிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் அழகன்குளம், பரத்தை வயல், காங்கயம் போன்ற இடங்களில் புகையிலை செழித்து விளையக்கூடிய ஒரு இடமாக இருந்துட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு தான் சைனாவை சேர்ந்த யாங் யாஷிங்கிற சயின்டிஸ்ட் அவளை தான் புகையிலை நுரையீரலை பாதிக்குதுன்னு கண்டுபிடிச்சாரு. இப்போ மட்டும் இந்த உலகத்தில் வருஷத்துக்கு 9 லட்சம் இந்தியர்கள் புகையிலால் மட்டும் இறந்து போகிறாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காவது புகையிலை பழக்கம் இருந்தால் இன்னையோட புகையிலை பயன்படுத்துறத விட்டுருங்க. இது உங்களுக்கு மட்டும் பாதிப்பை தராமல் உங்கள் குடும்பத்துக்கும் சேர்த்து பாதிப்பை தரும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இலாக்கிங் டாக்ஸ்.